ஐக்கோ ஜெட் நைன் எஸ் ப்ரோ மோட்டோ எயிட் ஃபிஃப்டி ஃபியூஷன் இந்த ரெண்டு மொபைலில் இது பெஸ்ட் எந்த மொபைல் வாங்குறது ஒரு ஒர்தான ஆப்ஷனாக இருக்கும் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்றதை பற்றி பார்த்துடலாம் ஸ்டார் ரேங்கிங் மூலமாக கம்பேர் பண்ணுறதால உங்களுக்கு எந்த மொபைல் சூஸ் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே கம்பேரிசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு மொபைலுமே ஆம்லெட் டிஸ்பிளே கேர்ட் ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அஃப்ரெஸ்டேட் மோட்டோலையும் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரஷேட் ஐகோலேயும் இருக்குது இங்கே இன்னொரு சில டிஃப்ரென்ஸ் என்னென்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோட்டோவில் கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் ஐ ஐகோவில் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் மேக்ஸிமம் நீங்கள் நிறைய மொ நிறைய மொபைல் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஐகோ சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மற்றபடி நான் அவுட் டோர்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அவுடோர் விசிபிலிட்டி எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ரொம்ப ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஒரு ஸ்டார்ட் தரேன் உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம் ஐக்கோட கேமராஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஐம்பது மெகாபிக்சல் சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் டெபிலைசேனோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு கிடைக்கும் எட்டு மெகபிக்சல் அல்ட்ரா வாய்டும் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்கன்னு நண்பா இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அதுவே மோட்டோன்னு வரும்போது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா மெகா மெகாபிக்சல் வாய் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பது மெகாபிக்சல் சென்சர் சோனியோட சென்சார் தான் சோனியோட எல் ஒய் செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் இதுலேயும் நமக்கு ஓஎஸ் இருக்குது கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஃப்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டு மொபைலுமே ரொம்ப ரொம்ப சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு மொபைலுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பட் நீங்கள் அதிகமாக செல்ஃபீஸ் எடுப்பீங்க அதிகமாக அல்ட்ராவேடியோ யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டோ கூட சூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஹையர் ரெசல்யூஷன் இருக்குது கேமரா அண்ட் வீடியோகிராஃபி தான் உங்களோட மெயின் ப்ரியாரிட்டினா இந்த ரெண்டு மொபைலுக்குமான டெடிகேட்டட் கேமரா கம்பேரிசன் வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாக கேஷுவலாக தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு மொபைலை எதை வேணால் கசிடர் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஒரு தரேன் இப்போ நம்ம பெர்ஃபாமன்ஸ் பற்றி பார்த்துடலாம் ரெண்டு மொபைலுமே நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐகூ பொறுத்த வரைக்கும் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க எட்டு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் மோட்டோ பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ அப்படின்ற ஒரு மிட் ரேஞ்ச் லெவல் பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்லாம் ஹை ப்ரியாரிட்டினா நீங்கள் இந்த மோட்டோவை சூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம் பன்னெண்டு ஃபை ஜிபேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது டூ ப்ளஸ் த்ரீ இயர் ஐக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ப்ளஸ் ஃபோர் இயர் மோட்டோ கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்டேட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மோட்டோவே சூஸ் பண்ணிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம்னா ஐக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மோட்டோ டூ ஸ்கோர் வாங்கியிருந்தது அண்ட் மோட்டோ வந்து ஆறு லட்சம் மோட்டோ டு ஸ்கோர் பக்கமாக வாங்கியிருந்தது ஸோ கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது உங்களுக்கு பெர்ஃபார்மென்ஸ் மெயின் பிரியா இருக்குன்னா ஐகோ சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்டேட்ஸ் தான் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மொபைலுக்கு ஒரு ஸ்டார் தரேன் உங்களோட தேவை அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பேட்டரின்னு வரும்போது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரியும் எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் ஐக்கோ கொடுத்துருக்காங்க மோட்டோ ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி சிக்ஸ்டி எயிட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஐகூ வின் பண்ணது ஸோ நான் ஐக்கோக்கோ கோர் ஸ்டார் தான் தரேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம் ரெண்டு மொபைலுமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக்கும் கிடையாது அண்ட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் கிடையாது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே இருக்குது அண்ட் மோட்டோவில் இன்னும் ஒரு அட்வான்டேஜான விஷயம் ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணிலேயே கூட நம்ம போட்டாலும் நம்ம மொபைலுக்கு எதுவுமே ஆகாது அது ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர் மோட்டோ கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஸோ மோட்டோக்கு நான் இங்கே ஒரு ஸ்டார் தர விரும்புகிறேன் அண்டு ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் மோட்டோடது இருபத்தி ரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா ப்ரொடக்ஷன்னு பார்க்கும்போது ஐகோ ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடக்ஷனும் மோட்டோ கொரிலா க்ளாஸ் ஃபைவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் வெயிட் மோட்டோவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது திக்னஸ் ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே நண்பா கம்பரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டார் ரேங்கிங் வைஸ் கம்பேர் பண்ணதில் உங்களுக்கு எந்த மொபைல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் கேமரா பர்ஃபார்மென்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் ஐக்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிரைட்டான பேனல் வேணும் அண்ட் கேமராவும் பெட்டராக இருக்கணும் பெர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்கணும் பேட்டரி சார்ஜிங்குமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐ கு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் கம்பேரிசன் வீடியோ எடுத்துக்கு வந்துடும் இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்